நிறைய லேடிஸ் வந்து போஸ்ட் மெனோபாசல் ஹேர் லாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது மெனோபாஸ்க்கு அப்புறமோ இல்லை மெனோபாசல் ஸ்டேஜில் வந்து ஹேர் வந்து தின்னிங்காக இருக்குது, ப்ளஸ் ஹேர் ஃபால் இருக்குது. இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சொல்யூஷன், நம்ம எல்லாருக்குமே தெரியும் எதனால அந்த ஹேர் ஃபால் வருதுன்னு. ஈஸ்ட்ரோஜன் குறையறனால அந்த ஹேர் ஃபால் வருது. அதுக்கு அதை ரெப்ளினிஷ் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரிங்க் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாமா, ஈஸ்ட்ரோ ட்ரிங்க். ஈஸ்ட்ரோ ட்ரிங்க் அப்படிங்கிறது என்னன்னா, இ வந்து விட்டமின் இ. விட்டமின் இ வந்து எல்லா சீட்ஸ்லேயும் இருக்குது, பம்ப்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், மெலன் சீட்ஸ், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ். ஸோ நீங்கள் 2 teaspoons ஆஃப் மிக்ஸ் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ட்ரிங்கில். அதுக்கப்புறம் வந்து எஸ் ஃபார் சோய் மில்க். சோய் மில்க் வந்து 200 ml ஆஃப் சோய் மில்க் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டீ வந்து ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ், ட்ரேஸ் எலிமெண்ட்ஸில் வந்து காப்பர், எல்லா விதமான மினரல்ஸ் இருந்ததுன்னா அதுவும் உங்களுக்கு இந்த போஸ்ட் மெனோபாசல் ஹேர் ஃபாலுக்கு ரொம்ப அதை ப்ரிவென்ட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ்க்கு நீங்கள் அவகாடோ ஆட் பண்ணிக்கலாம். அவகாடோ வந்து ஒரு விதமான பட்டர் ஃப்ளூ, இப்போ காமனாக நம்ம எல்லாத்துலேயும் கிடைக்குது, அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டீ அதான் வந்து ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ். ஆர் வந்து ரேசன்ஸ், ரேசன் வந்து பிளாக் ரேசன்ஸ். நீங்கள் கருப்பு திராட்சை யூஸ் பண்ணுங்கள், அதில் நிறைய ஆன்டி ஆக்சிடன்ஸ் இருக்குது, ப்ளஸ் உங்களோட இந்த ஹார்மோனல் பேலன்ஸ்க்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓ வந்து ஓட்ஸ், ஓட்ஸ் வந்து ப்ரிஃபரபிளி ரோல் ஓட்ஸ், ஸ்டீல் கட் ஓட்ஸ். ஸோ இந்த ஈஸ்ட்ரோ ட்ரிங்கில் வந்து இந்த விட்டமின் இ ஓட காம்பைண்டாக சோயா மில்க்கும் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ், ரேசன்ஸ் அண்ட் ஓட்ஸ், இது சூப்பரான ஒரு ட்ரிங்க். இதில் வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஹார்மோனல் பேலன்ஸும் கிடைக்கும், ஹேர் ஃபாலும் உங்களுக்கு வந்து ஓவர் அ பீரியட் நல்ல இம்ப்ரூவ் ஆகும். Thank you.